அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, இஸ்ரேலை சுற்றிலும் தற்போது மோதல்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்குங்க. ஏற்கனவே ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்புகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்க நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உலக நாடுகளும் வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேலை சுற்றிலும் தற்போது மோதல்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஏற்கனவே ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்புகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் திடீர் திருப்பமாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு நெருக்கமான தலைவர் ஒருவர் சீக்ரெட்டாக ரஷ்யாவுக்கு விசிட் அடித்துள்ளதாக தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது மத்திய கிழக்கில் தற்போது பதற்றமான சூழலை நிலவி வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸிடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய மோதல் ஓராண்டிற்கு மேலே தொடர்கிறது. மறுபுறம் லெபனானில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா படை உடனும் இஸ்ரேலுக்கு மோதல் நிலவி வந்துட்டுருக்கு. இரு பக்கமும் இஸ்ரேல் இராணுவம் ஓயாமல் தாக்குதல்களை நடத்தி வந்துட்டுருக்காங்க. இஸ்ரேல் தாக்குதல்களில் ஹெஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா, ஹமாஸ் தலைவர் சென்வார் என இருவருமே கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் வலியுறுத்தியும் வந்துட்டுருக்கு. இந்த சூழலில் திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேல் நாட்டின் டாப் தலைவர் ஒருவர் ரஷ்யா நாட்டிற்கு சென்று திரும்பியிருக்கார். லெபனான் நாட்டில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஆலோசிக்க அவர் ரஷ்யா சென்றதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் ஒருவராக அறியப்படுபவர் ரான் டெர்மர். இவர் இஸ்ரேல் நாட்டின் ஸ்ட்ராட்டஜிக் திட்டத்துறை அமைச்சராகவே இருக்கார். இவர் தான் கடந்த வாரம் சீக்ரெட்டாக ரஷ்யாவுக்கு சென்றதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா படையுடனான தாக்குதல்கள் தொடரக்கூடிய நிலையில் அங்கு போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவே ரான் டெர்மர் ரஷ்யா சென்றதாக தெரிகிறது. சிரியா மற்றும் லெபனான் நாடுகளுடன் ரஷ்யாவுக்கு ஒரு நல்லுறவு இருக்குங்க. இதனால் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மோதலை முடிவுக்கு கொண்டு வர்றதில் ரஷ்யா பெரிய அளவில் உதவ வாய்ப்புகளும் இருக்கிறதா. இதன் காரணமாகவே ரான் டெர்மர் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கார். அதே நேரம் இந்த பயணம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இது குறித்து உள்ளூர் செய்தியாளர்கள் ரான் டெர்மர் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போதிலும் அவர்கள் பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவே கூறப்படுது. முன்னதாக கடந்த அக்டோபர் 24 தான் ரஷ்ய குழு ஒன்று இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றிருந்தாங்க. முதல்ல காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான விவகாரத்தில் அவர்கள் வந்திருக்கலாம் என சொல்லப்பட்டது. இருப்பினும் அதை நெதன்யாகு அலுவலகம் மறுத்திருந்தாங்க. தற்போது அமைச்சர் ரான் ரஷ்யா சென்றுள்ளதை வைத்து பார்க்கும்போது ரஷ்ய குழுவும் லெபனான் விவகாரம் குறித்து விவாதிக்கவே இஸ்ரேல் சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் தாக்கி வரக்கூடிய நிலையில் ஈரானுடனும் பதற்றமான சூழல் நிலவி வந்துட்டுருக்கு. ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் மோதிக்கொண்டால் அது சர்வதேச அளவில் நிச்சயம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதன் காரணமாகவே உலக நாடுகள் அங்கு நிலவும் சூழலை உற்று கவனித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் லெபனானில் நடந்த பெய்ஜர் தாக்குதலில் தற்போது பார்த்திங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸிடையே நடக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தையில் இனிமே இடைத்தரகராக செயல்படுவதை நிறுத்துவதாக கத்தார் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இரண்டு தரப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் உள்ளிட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளை கத்தார் மேற்கொண்டு வந்திருக்கு. அதை நிறுத்துவதாக அறிவித்தும் இருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்கிறார்களே தவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட முன்வருவதே கிடையாது. இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை
வார்த்தைக்கும் அமைதிக்கும் தாமாக முன்வருவது கிடையாது. அவர்கள் ஆர்வம் காட்டும்போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதுவரை பேச்சுவார்த்தையை நடத்த நாங்கள் தயாராக இல்லை. சமீபத்தில் கத்தாரில் ஹமாஸ் போராளிகள் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் தாக்கி கொண்டிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹமாஸ் படைகள் அத்துமீறி தாக்குகின்றன. போரை நிறுத்த விருப்பமில்லை. அப்படி இருக்கும்போது ஹமாஸ் படையினரை பேச்சுவார்த்தை என்ற பெயரில் கத்தார் உள்ளே அனுமதிக்க முடியாது. ஹமாஸின் அரசியல் கட்டிடம் துஹாவில் இருக்கு. இனியும் அது செயல்பட அனுமதிக்கப்படாது அப்படின்னு அறிவித்திருக்காங்க. 10 நாட்களுக்கு முன் இஸ்ரேல் கத்தார் இரண்டு தரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்தோம். இரண்டு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தையில் முடிவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கு. ஆனால் இரண்டு தரப்பும் அதை ஏற்றுக்கொள்ளலை. அப்படி இருக்க நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடர்வது சரியாக இருக்காது. அதனால் பேச்சுவார்த்தையை முடிக்கிறோம் அப்படின்னு கத்தார் கூறியிருக்காங்க. கத்தாரில் ஹமாஸ் போராளிகள் பேச்சுவார்த்தை என்று பெயரில் தாங்கி கொண்டிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அமெரிக்கா எச்சரித்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்ற அதே நேரத்தில் கத்தார் இந்த முடிவை எடுத்திருப்பது கவனம் பெற்றிருக்கு. இஸ்ரேலில் 1995 செய்யப்பட்ட ஒஸ்லோ ஒப்பந்தம் தான் ஹமாஸ் வளர்ச்சி அடைய முக்கிய காரணமாக அமைந்திருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதி இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. பாலஸ்தீன விடுதலையில் PLO என்ற அமைப்பு தான் அத்தனை காலம் போராடி வந்திருக்கு. அவர்கள் சரியாக போராடலை அப்படின்னு கூறி அவர்களுக்கு பதிலாக ஆயுதம் தாங்கிய அமைப்பான ஹமாஸ் படையும் காசாவில் களமிறங்கினாங்க. அருகில் எகிப்தில் தோன்றிய அந்த படை பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக காசாவிற்கு சென்றிருக்கு. ஹமாஸ் 1987 நிறுவப்பட்டிருக்கு. எகிப்தின் முஸ்லீம் சகோதரத்துவ இயக்கம் என்ற பெயரில் இந்த குழு தோன்றியிருக்கு. இது 1950களில் இருந்த காசா பகுதியில் தீவிரமாக செயல்பட்டு பல்வேறு தொண்டு மற்றும் சமூக அமைப்புகளின் நெட்வொர்க் மூலம் செல்வாக்கை பெற்றிருக்கு. 1980களில் ஹமாஸ் இயக்கம் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் அமைப்பாக மாறியிருக்கு. PLOவின் செல்வாக்கை மீறி இந்த அமைப்பு வளர்ந்திருக்கு. அதன் பின் 2000-2005 வரை காசாவிலையும் ஜெருசலேமிலையும் இஸ்ரேல் ஹமாஸிடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு. இதனால் 2005 காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேறியிருக்காங்க. காசா ஹமாஸ் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கு. ஆனால் காசாவின் அனைத்து எல்லைகளுமே இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஹமாஸ் என்பதை மேற்கு உலகம் தீவிரவாத அமைப்பு என்று சொன்னாலும் பல்வேறு உலக நாடுகள் அப்படி சொல்வது கிடையாது. அவர்களை பொறுத்தவரை ஹமாஸ் என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆகும். இவர்கள் எந்த அளவிற்கு ஜனநாயக ரீதியான அமைப்பு என்றால் இவர்கள் தேர்தல் நடத்துவாங்க, பல்வேறு துறைகளுக்கு அமைச்சர்களை போடுவாங்க. காசாவில் நேர்மையாக மக்கள் அதிகார ஆட்சியை நடத்தி வருகிறாங்க. தீவிரவாத அமைப்பு போல பலம் வாய்ந்த ஒன்றை தலைவர் இல்லை அப்படிங்கிறதுனால இவர்களை அழிக்கவும் முடியாது. உதாரணமாக 2006 காசா தேர்தலில் ஹமாஸ் படை வென்று ஆட்சியை பிடித்திருக்கு. ஆனால் இதை பாக்டோ என்ற பாலஸ்தீன அமைப்புகளை எதிர்த்திருக்காங்க. இதனால் காசா ஹமாஸ் கட்டுப்பாட்டிலையும் வெஸ்ட் பேங்கின் சீயில் பகுதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மற்றும் பாக்டா அமைப்பின் கட்டுப்பாட்டிலையும் வந்திருக்கு. ஆனாலும் வெஸ்ட் பேங்க் கிட்டத்தட்ட இஸ்ரேலின் மறைமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இப்போது இந்த மீதம் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதியை இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருப்புகள் மூலமாக ஆக்கிரமித்து வருவது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இருந்து விலகியிருக்கு கத்தார் அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள்
கொள்ள மத்தியஸ்தராக செயல்பட்டு வந்த கட்டார் குறித்த பணியை இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்க. அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இணக்கம் தெரிவிக்கும் பட்சத்தில் மத்தியஸ்த பணியை தொடர உள்ளதாக கட்டார் குறிப்பிட்டிருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் லெபனானில் கடந்த ஆண்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 3,136 பேர் கொல்லப்பட்டதுடன் 13,979 பேர் காயமடைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவர்களில் 619 பெண்கள் மற்றும் 194 குழந்தைகள் அடங்குவர் அப்படின்னு லெபனான் சுகாதார அமைச்சகம் தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு.